வெல்கம் டு டென் பிசி ஸ்மால் சர்க்கிள்ஸ் செவன் குட் மார்னிங் டு எரிபடி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த இப்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிங் இர்னஸ்ட் அப்படின்ற ஒர்க் பார்க்கலாம் நமக்கு வந்து செகண்ட் ஹண்ட்ரில் இருக்கு இது எழுதினவங்க வந்து ஆஸ்கர் வைல்டு இவர் வந்து ஒரு ஐரிஸ் போய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இவரோட முக்கியமான நாவல் ஒன்று கொடுத்துருக்காங்க இது என்னென்னா த பிக்சர்ஸ் ஆஃப் டோரியன் கிரே அப்படின்ற நாவல் வந்து கொடுத்துருக்காங்க இவர் வந்து நாற்பத்தாறு வயசில் இறந்து போயிட்டார் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் எர்னஸ்ட் அப்படின்ற ஒர்க்கை வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் ப்ரவரி பதினாலில் வந்து சென்ட் ஜேம்ஸ் தியேட்டரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஃபாசிக்கல் காமெடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஒர்க்கை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேரக்டர் பார்க்கலாம் இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது நம்ம கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே ஒன்றுமே இல்லை கதையில் ஜஸ்ட்டு பார்க்கலாம் நான் கேரக்டர் சொல்கிறேன் இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா கதை ரொம்ப எளிமை தான் ஃபஸ்ட் வந்து ஜாக்வர்தின் இவர் வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்குவார்னா வெண்டலின் ஃபேர் ஃபாக்ஸ் அப்படின்ற பொண்ணா கல்யாணம் பண்ணிக்குவார் அடுத்து அல்கர்னான் மேன் க்ளிஃப் இவங்க வந்து சிசிலின்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவாங்க அடுத்து காசாபல் இவர் வந்துட்டு மிஸ்டர் மிஸ் ப்ரிசம் அப்படின்றவங்கள மரஸ்ட் பண்ணிக்குவாங்க அடுத்து மிஸ் ப்ரிசம் இவங்க சிசிலி இந்த இருக்காங்கல்ல இந்த சிசிலிக்கு வந்துட்டு கவர்னஸாக இருப்பாங்க அடுத்து மே மேரி மேன் மேரி மேன் வந்து யார் அப்படின்னா ஜாக்குக்கு சர்வெண்ட்டாக இருப்பார் லேன் வந்து இங்கே அல்கர்னானுக்கு சர்வெண்ட்டாக இருப்பார் அடுத்து லேடி பிராக்னன் வந்து க்வண்டலினோடய அம்மா அடுத்த தாமஸ் கார்டியூன்றவங்க வந்து ஜாக்கை வந்து அடாப்ட் பண்ணவங்க இந்த ஜாக் இருக்காருல இவரை வந்து குட்டி வயசுலேயே வந்து ஹேண்ட்பேக்கில் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அந்த குழ அந்த ஜாகை வந்து குழந்தையாக இருக்கும் போது அடாப்ட் பண்ணவர் தான் இந்த தாமஸ் கார்டியூ இந்த தாமஸ் கார்டியூ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இறந்து போயிடுவார் ஸோ இவரோட குழந்த தான் யாருன்னா அந்த சிசிலி சிசிலியை வந்து ஜாகுவர்திங்கோட கண்ட்ரோலில் விட்டுட்டு இறந்துருப்பார் ஸோ ஜாகுவர்திங் தான் கார்டியனாக இருப்பாங்க மற்றபடி இதில் உள்ளவங்களுக்கெலாம் சில ரிலேஷன்ஷிப் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு கதையில் சொல்கிறேன் இதிலே சொ அதாவது வந்து இந்த இந்த ஜாகவர்திங் இருக்கார்ல இவர் சின்னதிலே காணா போயிடுவார் இவர் காணா போகிறதுக்கு யாருன்னா காரணம் வந்து யார் அப்படின்னா மிஸ் ப்ரிசம் இவங்க வந்து இவங்க வீட்டில் வேலை பார்ப்பாங்க வேலை பார்க்கும்போது இவங்க வந்து ரைட்டர் இவங்க வந்து ஒரு புக்கை புக்கை வந்து எழுதுவாங்க அந்த புத்தகம் எழுதும்போது இந்த புத்தகத்தை வந்து ஹேண்ட்பேக்கில் வைக்கிறதுக்கு பதிலாக குழந்தைய ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க அப்படி மிஸ் ஆனவர் தான் ஜாகவர்திங்க அந்த மிஸ் ஆன குழந்தைய எடுத்து வளர்த்தவர் தான் யாருன்னா தாமஸ் கேடு இந்த லேடி பிராக்னலோட சிஸ்டரோட சன்னு தான் யார் அப்படின்னா இந்த ஜாகுவர்தி ஆனால் அது கடைசியில் தான் ரிவீல் ஆகும் இப்போ வந்து நம்ம கேரக்டர்ஸ் பார்க்கலாம் சாரி கதை பார்க்கலாம் இந்த கதையில் வந்து பெருசாக ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இருக்காது சும்மா கதை வந்து சிம்பிளாக தான் இருக்கும் அதனால் வந்துட்டு ஹின்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அல்கர்னானோட வீட்டில் தான் ஸ்டோரி வந்து ஓப்பன் ஆகும் அல்கர்னான் வீட்டுக்கு வந்து யார் ஒர்க் பண்ணுறாங்கன்னா லேனுன்றவர் இருக்கார்ல அவர் வந்து டீ போட்டு கொடுப்பாரு அப்போது இந்த பிளே ஓப்பன் ஆகும்போது பியானோவோட சவுண்ட் வந்து கேட்கும் அப்போது வந்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்து பிராக்னெலும் அவங்களோட அவங்களோட பொண்ணனுக்கு வெண்டலீனும் வரப்போகிறாங்க அல்கர்னானோட வீட்டுக்கு அதனால அவனோட வீட்டு விளக்கறான லேன் இருக்காங்கல்ல லேன்கிட்ட வந்துட்டு கிட்ட குக்கும்பர் சாண்ட்விச் வந்து ரெடி பண்ணு அதான் பிராக்னலுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பிராக்னோட சன் சாரி சிஸ்டர் சன் சிஸ்டரோட சன் தான் யாருன்னா அல்கர் ஸோ அல்கர்னான் மார்க்ரிஃப் வந்துட்டு இவங்களோட தங்கச்சி பையன் தங்கச்சி பையனா அக்கா பையனும் சிஸ்டர் சண்ணுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இவங்களோட பொண்ணு தான் யார் அப்படின்னா வெண்டலி இப்போ அல்கர்னான் வீட்டுக்கு யார் வருவாங்க அப்படின்னா ஜாக் வந்து வருவான் ஸோ ஜாக் வரும்போது இந்த வெண்டலினை பார்த்த உடனே அவனுக்கு வந்து லவ் வந்துடும் ஸோ அல்கர் நான் கிட்டே சொல்லுவான் நான் வந்து உன்னை வெண்டலின வந்து உங்கள் ரிலேட்டிவ் பொண்ணான வெண்டலினை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்போ இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா உனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு லெட்டர் வந்திருக்கு அதில் வந்துட்டு டியர் அங்கிள் ஜாக்குன்னு சொல்லி வந்திருக்கு அதில் வந்து பை லிட்டில் சிசிலின் போட்டிருக்கு அது யாருன்னு நீ ஃபஸ்ட்டு சொல்லு உனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணுக்கிட்ட அஃபயர் இருக்குது அதனால் எங்கள் எங்கள் ரிலேட்டிவ் பொண்ணெல்லாம் மரத்தனை பணி தர முடியாது அப்படி சொல்லும்போது இல்லை இல்லை அது எங்கள் சொந்தக்காரங்க வந்து ஆன்ட்டி தான் எழுதினாங்க அப்படின்ற மாதிரி சமாளிப்பான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன விஷயம்னா நம்ம நம்ம ஜாக் இருக்கான்ல ஜாக் வந்துட்டு அவனோட பேரை வந்து லண்டன் சைடு போகும்போது எர்னஸ்டன் மாற்றிப்பான் ஏன்னா எர்னஸ்ட்ற நேம் வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எர்னஸ்டன் பேர் வச்சுட்டா நம்ம வந்து பொண்ணுங்க நிறைய பேரை நம்மளை லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எர்னஸ்டன் நேம் வச்சுக்குவான் நம்ம அல்கர்னான் வந்து என்ன பேர் வச்சுக்குவோன்னா பன்பரின்னு சொல்லிட்டு வில்லேஜ் சைடு பேர் வச்சுக்குவான் இவன் வில்லேஜ் சைடு போனால் நான் பன்பரின்னு சொல்லி சுற்றிப்பான் அவன் அவன் வந்து டவுன் சைடு போனான்னா நான் எர்னஸ்டன் சொல்லி சுற்றிப்பான் ஸோ ரெண்டு பேருமே நேமை வந்து மாற்றி வச்சுருப்பாங்க ஆனால் என்னென்னா ஜாக் வந்து எனக்கு ஒரு அண்ணன் இருக்கா அவன் பேர் எர்னஸ்ட்ன்னு சொல்லுவான் இவன் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா அல்கர்னன் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா அவன் பேர் வந்து பன்பரின்னு சொல்லுவான் ஸோ ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான் ஆனால் வெண்டலின் வந்து அவன் வந்து லவ்வை சொல்லுவான் அப்போ வந்து அவளுக்கு பிடிக்கும் ஏன்னா அவனோட பேர் வந்து எர்னஸ்ட்டுன்னு சொன்னதுனால லேடி பிராக்னல் வந்து வெண்டலினோட அம்மா தானே ஸோ லேடி பிராக்னல் என்ன பண்ணுவாங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவங்கள வந்துட்டு ஸோ அவனை பற்றி ஹிஸ்ட்ரி வந்து கேட்பாங்க நீ எந்த ஊர் என்னென்னு கேட்கும்போது அவன் வந்து உண்மையாக சொல்லுவான் நான் வந்து ஒரு ஆர்ஃபன் நான் வந்துட்டு ஹேண்ட்பேக்கில் இருந்தேன் ட்ரெயின் ட்ரெயினில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் என்னை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இப்போ அல்கர் வந்துட்டு சிசிலின்னு ஒரு ஒரு பேர் இருந்ததுல அந்த சிசிலியை பார்க்கணுன்னு அவனுக்கு ஒரு ஆசை வரும் ஸோ என்ன பண்ணுவான் அப்படின்னா குவண்டலின் வந்துட்டு நம்ம கிட்டே நான் உனக்கு லெட்டர் போடுறாருந்தான் அவனோட அட்ரெஸை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அவன் அட்ரெஸை சொல்லும்போது இவன் என்ன செய்வான்னா அட்ரஸை நோட் பண்ணிக்குவான் அல்கர் நான் வந்து அட்ரஸை நோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிசிலி வந்து இந்த வீட்டில் தானே இருப்பாள் அப்போ நம்ம சிசிலியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான் இப்போ என்ன ஆகுனா ஜாக் வந்து அல்கர்னான் கிட்டே அட்வைஸ் பண்ணுவான் என்ன அட்வைஸ் பண்ணுவான்னா நீ வந்து பன்பரின்ற கேரக்டர் வந்து உனக்கு வில்லேஜ் சைடு நீ வச்சுருக்க ஸோ அதை நீ வந்து கொன்று இப்போ நானும் வந்துட்டு நான் இரநஸ்ட்டுன்ற அண்ணன் கேரக்டர் வச்சுருக்கேன் அந்த அண்ணன் கேரக்டரை கொண்டுட்டு நானும் வந்துட்டு ஒரே நேமாக தான் இருக்க போகிறேன் ஸோ இப்படி ரெண்டு கேரக்டராக இருக்கிறது வந்து நமக்கு பின்னாடி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவான் சரி அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா ஈவன் ஜாக் என்ன செய்வான்னா நம்ம போயிட்டு நம்மளோட நம்மளோட வில்லேஜில் போயிட்டு என்னோட அண்ணன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு நேமை வந்து மாற்றிக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே வண்டதின் கிட்டே வந்து எரனஸ்துன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் எரனஸ்துன்ற நேம் எங்கள் அண்ணா இறந்து போயிட்டா அதனால் அண்ணா பேரை வந்துட்டு நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எரனஸுன்ற பேரை நமக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவான் அப்போது வீட்டில் எல்லாத்துட்டையும் வந்துட்டு எங்கள் அண்ணன் வந்து செத்து போயிட்டார் எர்னஸ்ட் வந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டாக்டர் காசாம்பிள் இருக்கார்ல இப்போ ஜாக் வந்து என்ன செய்வார் அப்படின்னா எர்னஸ்ட் வந்து இறந்து போயிட்டாரு பாரிஸில் குளிர் தாங்க முடியாமல் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வருவார் வந்து பார்த்தா இங்கே வந்து அந்த எர்னஸ்டோட கேரக்டரில் ஒரு ஆள் இருப்பாங்க யாருன்னா நம்ம அல்கர் நான் வந்து சிசிலியை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம ஜாக்கோட அண்ணனோட கேரக்டரானால் எர்னஸோட பேரில் வீட்டில் வந்து இன்ட்ரோ ஆகிருப்பார் அப்போ சிசிலி என்ன சொல்லுவாள் அப்படின்னா நானும் வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் மூணு மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சி நான் அந்தளவுக்கு நீங்கள் தான் ஹஸ்பண்ட் சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் நிறையா உங்களுக்கு லெட்டர்ஸ்லாம் உங்கள் பேருக்கு நான் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அப்போ சிசிலியும் அல்கர் நானும் லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இப்போ என்ன ஆகுனா நான் அங்கேருந்து வருவாள் இவனோட வீட்டுக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்க வரும்போது நான் வந்து எர்னஸ்ட்டை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்வண்டலின்னு சொன்னாள் க்வண்டலினை பொறுத்தளவு எர்னஸ்ட் யார் ஜாக்கு சிசிலிய பொறுத்தளவு எர்னஸ்டு யார் அல்கிறனான் ஆனால் ரெண்டு பேரும் எர்னஸ்ட்ன்ற நேமை சொன்னோன்னே அவளுக்கு இவன் எர்னஸ்ட் இவளுக்கு அவன் அப்ப அப்போ ஆகும்னா ரெண்டு பேரும் அவன் என்னதான் லவ் பண்ணுறான் என்னதான் லவ் பண்ணுறான்னு சண்டை போட்டுக்குவாங்க இப்போது அந்த டாக்டர் காசாபில் இருக்கார்ல அவர் தான் வந்துட்டு நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருப்பார் யாருக்கு நம்ம எர்னஸ்ட்டுக்கு அப்போ அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவான் அப்போது இவர் நம்ம அல்கர்னான் வந்து மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டார் யாரோட மேரேஜுக்கு நம்ம எர்னஸ்டுக்கும் அதாவது ஜாக்குக்கும் வெண்டலினுக்கும் மேரேஜ் வந்து ஒத்துக்க மாட்டார் அப்போ இவர் வந்துட்டு நம்ம ஜேக்கு வந்து அல்கர்னானுக்கு சிசிலியை கட்டி கொடுக்க ஒத்துக்க மாட்டார் அவளுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்குமே அவளோட கார்டியன்ஷிப் வந்து என்னோடய கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ காசபல் வந்து பேப்டைஸ் பண்ணுறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்லுவான் இப்போ இனி வந்து பேப்டைஸ் தேவையில்லை இல்லை எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ மிஸ் பிரிசம் வந்து எனக்காக வெயிட் பண்ணுவான் நான் போகிறேன்னு சொன்னோன்னே லேடி பிராக்னல் மிஸ் பிரிசமா இந்த பேரையே கேள்விப்பட்ட மாதிரி இருக்க யார் அதை நான் பார்க்கணும்னு சொல்லும்போது அப்போ மிஸ் பிரிசம் பார்த்தோன்னே நீ தானே இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய குழந்தைய வந்து என்னோடய குழந்தைன்னா அவன் ச சிஸ்டரோட குழந்தைய வந்து நீ கிட்னாப் பண்ணிவிட்டேன் எங்கள் வீட்டு குழந்தைய அப்படின்னு சொல்லி திட்டுவாள் அப்போ திட்டும்போது அவன் என்ன சொல்லுவான்னா உண்மை ஒத்துக்குவான் நான் பிரிட்டனில் வச்சு ரய விக்டோரியா ரயில்வே ஸ்டேஷனில் அந்த குழந்தைய மிஸ் பண்ணிட்டேன் நான் புக்கை மூடி ஹேண்ட்பேக்குள்ள வைக்கிறதுக்கு பகுதில் குழந்தைய ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டேன் அதனால் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சொல்லும்போது ஜாக் வந்து அந்த ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு ஊருவான் இந்த ஹேண்ட்பேக்கில்னா மிஸ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து லேடி பிராக்னல் வந்துட்டு நீ வந்து என்னோடய சன்னோ சிஸ்டரோட சண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜுக்கு ஒத்துக்குவார் அப்போ ரெண்டு பேரோட மேரேஜும் ஒத்துப்பாங்க அல்கர் நான் வந்து அவனோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு லேடி பிராக்னல் வந்துட்டு சொல்லுவாங்க அப்போ அவங்க அப்பா வந்துட்டு எர்னஸ்ட் ஜான் மான் அப்படின்றவர் வந்து அவங்க அப்பா அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க எர்னஸ்டுன்ற பேர் வந்து ஃபேமிலி நேம் அதனால் உங்கள் ரெண்டு பேருக்குமே எர்னஸ்ட்ற நேமும் வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்போ வந்துட்டு இவன் நம்ம ஜேக் வந்து சொல்லுவான் அந்த த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் எர்னஸ்ட் அந்த பேரோட இம்பார்ட்டன் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு சொல்லிட்டு லேடி பிராக் மேல் கிட்டே பேசுவான் அவ்வளோதான் இந்த ஒர்க்கு இதில் எதுவும் பெருசாக ஒன்றும் கிடையாது இதுலேருந்து நம்ம டைட்டில் இருந்து மற்றபடி ஆத்தரை பற்றி கொஷின்ஸு அவ்வளோதான் நம்ம கேரக்டர் யார் யாருக்கு என்ன வேணும் அதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டால் போதும் மற்றபடி வந்து பெருசாக உள்ளெல்லாம் ஒன்றும் கிடையாது